சொல்கிறார். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன்னை வாழ விடாமல் பிறர் உனக்கு தொந்தரவு தருகிறார்கள். அதானே என்னை நோக்கி வந்து விட்டாய். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சாய். எல்லோரும் எனக்கு தொந்தரவு தருகிறார்கள். மற்றவர்களுக்கு நான் எந்த ஒரு தொந்தரவும் தரவில்லை. ஆனால் எதற்காக எனக்கு மட்டும் அனைவரும் தொந்தரவு தருகிறார்கள் என்று கேட்டுத்தானே என்னிடம் வந்திருக்கிறாய். தொந்தரவு நீ யாருக்கும் கொடுக்கவில்லை, மற்றவர்கள் தானே உனக்கு கொடுக்கிறார்கள். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு நீ சரியாக இரு. மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வைக்க வேண்டும், அவர்கள் உனக்கு எந்த விதத்தில் தீங்கு செய்தார்கள், இது அனைத்தும் எனக்கு தெரிந்தது. அதனால் அவர்கள் உனக்கு என்னெல்லாம் செய்தார்களோ, அதைவிட எந்த மாதிரி தீங்கெல்லாம் செய்தார்களோ, அதைவிட அவர்களுக்கு மிக பெரிய விஷயமாக தீங்காக நான் செய்வேன். என்னை வணங்கினால் மட்டும் போதாது, நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும். என்னை வணங்கியதினால் எல்லாமே மாறும் என்பது கிடையாது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நேரமாகவும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நேரங்கள் உங்களுக்காக காத்திருப்பது இல்லை. நேரங்களை நினைத்து நேரத்தை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பலர் என்ன தெரியுமா செய்கிறார்கள், சாயிடம் சொல்லிவிட்டேன் அதனால் அமைதியாக இருக்கலாம் என்று செய்யும் வேலையை கூட அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து விடுகிறார்கள். உன்னுடைய கடமையை செய், எதுவாகினும் அது நான் உனக்கு நல்லதாக அமைத்து தருகிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் நம்புவதே கிடையாது. தெய்வம் என்னை பார்த்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள். யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, யாராவது வந்து உனக்கு துரோகம் செய்தாலும் சரி, உன் வேலையில் காலதாமதமானாலும் சரி, எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எல்லா வேலையும் செய்து கொண்டே இரு. யாரும் உனக்காக ஓடப்போவது இல்லை, நீதான் உன் வாழ்க்கையில் உனக்காக ஓடப்போகிறாய். ஓடுவதற்கு தயாராக இரு. எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். காலம் என்பது ஒரு முறைதான். அதை நம்தான் நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். புரிகிறதா தங்கமே? நம் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்து கொள்வோம். மற்றவர் கையில் ஒப்படைக்க வேண்டாம். உன்னுடைய அப்பா நான். உனக்கு எல்லா இடத்திலும் நல்ல அறிவுரையையும் நல்ல விஷயங்களையும் சொல்லி உனக்கு நான் நல்வழி காட்டுவேன். என்னுடைய பேச்சை கேட்டு அமைதியாக இரு. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் நேரத்திற்கு தகுந்த நேரத்திற்கு உன்னிடம் வந்து சேரும். என் மீது நம்பிக்கை இருந்தால் அமைதியாக இரு. காலங்களை எப்பொழுதும் ஓட விட்டு விடாதே. நீயும் அதனுடன் சேர்ந்து ஓடு. நிச்சயமாக அமோகமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த சாய் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான் ஓம் சாய்ராம்.